ஓம் முருகா தை பூசம் அப்படிங்கிறது தை மாதத்தில் சூரியன் வடக்கு நோக்கி தன்னுடைய தேரை டேர்ன் பண்ணுறார் அப்போ என்னென்னா அந்த உத்தராயண காலம் ஆரம்பமாகுது தேவர்களுக்கு பகல் பொழுதாக ஆரம்பிக்குது அப்போ இதில் என்ன விசேஷம்னா இந்த தை மாதம் அந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி முருகப்பெருமானுக்கு உகந்தது பூச நட்சத்திரம் பௌர்ணமியோட பூச நட்சத்திரோட கூடிய அந்த நன்னாலில் நாம் தை பூச விழாவாக முருகனுக்கு எடுக்கிறோம் இதில் ஒரு தாத்பரியம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கான இன்றைக்கு ப்ராக்டிக்கல் வாழ்வுக்கான ஒரு நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமான கர்மாவை தாங்கி வரான் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் மேசராசியாக இருக்கீங்க அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது அதில் நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரம்னு வைங்க அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள இத்தனை கோடி பேர்களும் உங்களை போல் ஒரே மாதிரி அதாவது நீங்கள் ஏழு வயசில் என்ன இன்பத் துன்பம் வந்ததோ அதே போல் அடுத்த அஸ்வினியும் இன்பத் துன்பத்தோடு இருக்கிறது இல்லை சதவீதம் முன்ன பின்னே கண்டிப்பாக இருக்கும் அப்போ என்னென்னா ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு மாதிரியான கர்மாவை எது நல்லது பண்ணால் அதுக்கான அறுவடை இப்போ நடக்கும் எது முன்முன் ஜென்மத்தில் அவன் கெட்டது பண்ணால் அதுக்கான சங்கடங்களை இப்போ தருது இயற்கை பிரபஞ்சம் இறைசக்தி அதை முருகன் இந்த விதமாக நமக்கு சொல்லியிருக்காரோ அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் மாம்பழக்கதை தான் முருகன் கணபதியோட தாய் தகப்பன் சொல்கிறாங்க ஒரு பழத்தை ஒருத்தராக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அப்போ இந்த இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்காக இவர் கிளம்பிடுறாரு செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் கிரகம் அப்படின்னாவே நெருப்பு கிரகம் கொஞ்சம் வீரியம் வாய்ந்தது கொஞ்சம் இன்னசெண்டாக இருக்கிறது கணல் கூடிய அந்த அளவுக்கு ஒரு வெப்பமான கிரகம் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அதி தேவதை முருகப்பெருமான் நம்ம இறை சக்தி இந்த கிரகங்களையும் அதுக்கான தேவர்களையும் நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அந்த தேவர்களும் நம்மளும் இணைஞ்சு பயணிக்கிறது போல தான் இந்த பிரபஞ்ச அமைப்பும் நமக்கு கொடுத்துருக்கு அப்போ கோவம் அந்த அதி தேவதையுமே ஒரு கோவம் பாருங்கள் அவருமே அந்த மாம்பழத்துக்காக அவர் மயிலில் அவ்வளோ தூரம் போய் வராரு ஆனாலும் அதுக்கு முன்னாடி கணபதி தாய் தந்தையே உலகம்னு சுற்றி வந்து வாங்கிக்கிறாரு அது நம்ம சிறு பிள்ளையிலே நமக்கு தெரியும் இல்லையா இதில் உள்ள தாத்பரியத்தை நாம் எப்படி நம்ம அணுகிறது அப்படின்னா எவ்வளவு தான் நாம் நன்மை தீமைகளை நம்மளோட வியூவில் நம்மளோட அந்த நோக்கத்தில் ஒரு இதுதான் சரி இது தவறு அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அதுபடி நாம் எப்படி பயணித்தாலும் இப்போ சொன்னது என்ன அவங்க தாய் தகப்பன் சிவனும் பார்வதியும் இந்த உலகத்தை சுற்றி வர்றவங்களுக்கு மாம்பழம் அதை உடனே டக்குன்னு அதை பண்ணுறாரு அதை யோசிக்கவே இல்லாத அந்த வீரம் அந்த 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 அனல் கக்கும் அந்த நெருப்பு அந்த தன்மை இதெல்லாம் அப்போ அவர் போ அவர் போயிட்டு சுற்றுறாரு இவர் வாங்கிக்கிறாரு அப்படிங்கும்போது நாம் எல்லா விஷயத்துலேயும் நாம் வெ நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிற அத்தனை விஷயங்களும் வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல எல்லாமே அனுபவம் தான் இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை பாதை எவ்வளவு முள்ளாக்கல்லாக இருந்தாலும் நாம் கொஞ்சம் ஒதுங்கி போவோம் இல்லை அந்த முல்லை கையால் எடுத்து அப்புறப்படுத்திட்டு போகலாம் அப்படிங்கிற கருத்து இன்னொன்று கூட முருகப்பெருமான் வந்து அந்த மனிதர்களோடு கலந்துருந்ததுங்கிறது ஔையார் பாட்டி கூட இதே போல் தான் கோச்சிட்டு அவர் அங்கே இமயமலையிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு வந்து அவர் அந்த நவாப்பழ மரத்தில் உக்காந்துருப்பார் இது என்னோடய தாத்தா சொன்ன கதை சின்ன பிள்ளையில் என்னோடய மூன்றாம் வகுப்பு படிக்கும்போதே அப்போ இவங்க போது இருக்கும்போது முருகப்பெருமானை சரி பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவையார் பாட்டியை தான் சிவன் வந்து அனுப்புறாரு முருகா இறங்கு முருகான் இப்படி கோச்சு கதை இறங்குப்பா தாய் தகப்பனோட இருக்கிறது தாப்பா நல்லது அப்படின்னு அந்த பாட்டி இருந்து சொல்லும்போது அந்த கதையை கேட்டோன்னா அது சிறு குழந்தை இல்லையா அதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்போ பாட்டியை பார்த்து சொல்லுது சரி நீங்கள் இவ்வளோ இருக்கீங்களே உங்களுக்கு நவாப்பழம் வேணுமானா கொடுப்பா உன் கையால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அவை அதுக்கு முருகன் சொல்கிறாரு பாட்டி பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு அப்போ சரி என்ன இப்படி சொல்கிறானே பையன் அப்படின்ட்டுன்னு பழமே போடு ஏதோ அவங்க பாட்டுக்கு ஒன்று சொல்கிறாங்க வாயில் வந்தது சின்ன பிள்ளை அழிச்சாட்டியம் பண்ணுறான் இப்போ அதை சரி பண்ணிவிட்டு நம்ம கூட்டிகிட்டு போகணுமே எவ்வளோ பெரிய பொறுப்பை சிவன் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டுன்னு பழம் அப்படின்னு சும்மா அவங்க அதுக்கு அர்த்தம் தெரியாமே சொல்கிறாங்க அப்போ நல்ல கணிஞ்ச பழத்தை மேலேருந்து அந்த குழந்தை தொப்புன்னு போடும்போது அதில் மண்ணும் ஒட்டிக்குது அதை எடுத்து அவங்க பாட்டி ஊதிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுடுதா பாட்டி அப்படின்னு முருகன் சொல்கிறாரு அப்போ தான் அவை சொல்கிறாங்க இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கியப்பா ஏப்பா இந்த மாதிரி கோவப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவை அப்புறம் அவர் அந்த கோவத்தில் வந்தது நம்மளோட தமிழ்நாட்டிலேயே பழனி மலையில் இருந்தார் அப்படிங்கிறது வரலாறு ஏன்னா அவர் ஏன் அது போல் கோபமாக இருக்காருன்னா பெருமானோட அந்த நெற்றி இருந்து அவர் வந்து அந்த தீ ஜுவாலையாக வந்ததால் அந்த ஒரு ஒரு ஆக்ரோஷம் உள்ள குழந்தை அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க தாத்தா இந்த மாதிரி எனக்கு இந்த ப இது சொன்னோன்னே நான் மூணாம் வகுப்புல தாத்தா இந்த கதையை எனக்கு சொன்னோன்னே அப்பயே நான் வந்து அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டு ஃபோட்டோ வந்து குட்டி முருகனாக தான் இருப்பார் என்னோடய தா த என்னோட தாத்தா தந்தை வழியிலையும் வந்து முருகப்பெருமான் வந்து குலதெய்வமாகவும் இருக்கிறதால ரொம்ப ஆராதனை எங்கள் வீட்டில் இருக்கும் அப்போ பார்க்கும்போது அந்த முருகன் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு சிறு குழந்தையாகவே தான் ஸ்கூலுக்கு போகும்போதோ ஊருக்கு போகும்போதோ எனக்கு ஏதாவது ஒன்று என் தந்தைக்கிட்ட கேட்கும்பொழுதோ வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறது போல தான் அந்த ஃபோட்டோட்ட பேசிட்டு நான் போவேன் பல விஷயங்கள் ந ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்கும் பல விஷயங்கள் நடக்காது அதுதான் அதாவது நாம் வந்து பிரார்த்திக்கக்கூடிய நாம் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நடக்கணும்ன்ட்டு இல்லை நம்ம நம்ம கர்மாப்படி சில விஷயங்கள் கரைஞ்சி போது சில விஷயங்கள் கரையாமையே இருக்குது அப்படிங்கும்போது நம்மளோட கர்மாவை நினச்சி நம்ம வாங்கிட்டு வந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தது போல தான் வாழ்க்கை ஓட்டம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த முருகப்பெருமான்கிட்ட நாம் கரைஞ்சிடணும் மனதால் நான் இதை உங்ககிட்ட வேண்டுனே சில விஷயங்கள் தர்ற பல விஷயங்கள் தரல அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத நினைக்கணும் ஏன் அவர் ரொம்ப இன்னசெண்டான குழந்த அவர் அவர் வந்து அந்த தெய்வம் வந்து நமக்கு எதெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியுமோ அதை பார்த்து பார்த்து தரக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் நீங்கள் நினச்சது ஒன்று அவர் கொடுக்கலையா அப்போ அதனால ஏதோ பெரிய கேடு இருக்குது அதனால அவர் இது செய்யல அப்படிங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும் முருகப்பெருமானோட பக்தர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுறதுக்கு அதி உன்னதமான நாள் சஷ்டி கவசம் ஸ்கந்தகுரு கவசம்லாம் பாடுனீங்கன்னா இல்லை கேட்டீங்கன்னா அந்த தேவபாலராயன்லாம் முருகனோட அனுகிரகம் இல்லாமல் அந்த வரிகளை எழுதியிருக்க முடியாது அப்படி மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போக முடியாதவங்கள்லாம் அந்த வரிகளை கேட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை உங்களோட எப்பேற்பட்ட மன ஆக்ரோஷமும் அடங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் துவரும் பருப்பு தானம் பண்ணிங்கன்னா உங்களோட பாவ கர்மா கரையும் ஷஷ்டி காலங்களில் விரதம் இருந்தால் எப்பேற்பட்ட பாவமும் நீங்கி குழந்தை பிறப்பு உண்டாகும் உங்களுக்கு இடம் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க அந்த மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது தொடர்ந்து நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருங்க நான் ஏழு வாரம் போயிட்டேன் பத்து வாரம் போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வீடு பாக்கியம் அமையணும்னா கண்டிப்பாக தருவார் அப்படி தரலன்னா அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் சுகமாக இருக்க முடியாதுங்கிறதால அவர் தரல அப்படி உங்களோட எண்ணத்தை கொண்டு போனோம் ஒரு சொந்த வீட்டில் வாழ்கிறவங்க எல்லாமே சுகமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது உக்கு எதை செய்யணும்னு முருகப்பெருமானுக்கு தெரியும் அப்படின்னு அவரோட கையில் விட்டுருங்க முருகனோட பக்தர்கள் எல்லாருமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவங்களாக இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் தியானம் பண்ணணும் தினமும் இரவு ஒரு பத்து நிமிடம் பண்ணிட்டு படுக்கணும் ஆமாம் இதை முருகரே சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர்கிட்ட சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாரு அருணகிரிநாதர் தியானம் இருந்து பார்க்குறாரு என்னையால் ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க முடியலையே முருகா அப்படின்னு அழுகிறாரு அருணகிரிநாதர் அது எதனால் ச முருகன் சொன்னாருங்கிறத பேசணுன்னா பெரிய லென்த் வீடியோவாக போகும் தியானத்தை பற்றி மன அமைதியை பற்றி முருகன் அந்த காலத்திலையே அருணகிரிநாதருக்கு சொல்லியிருக்காருங்கிறத சொல்ல வரேன் அது மாதிரி ஜோதிடத்தில் பெண்களோட துணை செவ்வாயாக பாவிக்கப்படுது அதாவது கணவன் அப்போ இந்த வீடியோ ஆடியோ கேட்குற நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது உங்களாலையும் இருக்கலாம் ஜீரணிக்க முடியாமல் அதாவது உங்களுக்கு ஒரு கோவப்படுறவங்களாக நீங்கள் இருக்கலாம் இல்லை உங்கள் கணவர் வழியிலையே தப்பு இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நம்ம நம்ம கர்மாப்படி நம்மளுக்கு துணை வருது அப்போ செவ்வாய்க்கும் உங்களோட கணவருக்குமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ இவ்வளோ நேரத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதனால தான் இதை கடைசியாக வைக்கிறேன் இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் பரஸ்பரம் பிரியமாக இருக்கணுங்கிறத முருகப்பெருமான்கிட்ட தொடர்ந்து செவ்வாய் வேண்டிக்கிட்டே வாங்க ஒன்று உங்களை மாற்றணுன்னா உங்களை மாற்றிடுவார் முருகன் இல்லை உங்கள் கணவரை மாற்றணுன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியும் இதை நம்ம சும்மா போக்கில் சொல்ல நம்மளோட அந்த செவ்வாய் கிரகத்துக்கும் அதுக்கான அதிதேவதை முருகப்பெருமானுங்கிறதும் முருகப்பெருமானோட சிறு குழந்தை போல மனதான பணிவான தன்னுடைய பக்தர்களை பற்றிய மட்டுமே அவரோட எண்ணம் இருக்குது உங்களுக்கான பிரார்த்தனையை கண்டிப்பாக அவர் செவிமடுத்து உங்களுக்கான என்ன விஷயத்தை செய்யணுமோ அதை செய்வார் அப்போது பெண்கள் இந்த தைப்பூச இருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து வணங்கிவாங்க ஓம் முருகா